ஹே காய்ஸ், பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மோஸ்ட்லி நல்ல விஷயங்கள் பண்றதுக்கான நேரமா இதை சொல்லுவாங்க. நிறைய கல்யாணங்கள், பால் காய்ச்சறது, பூஜைகள் இப்படி பண்றது எல்லாமே அதிகமா இந்த நேரத்துலதான் பண்ணுவாங்க. ஏன் அந்த நேரத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா, நம்ம ஹிந்துவிசம்ல பிரம்மாவோட அர்த்தம் தான் கிரியேஷன். முகூர்த்த அப்படின்னா பீரியட், அதாவது ஏதாவது புதுசா கிரியேட் பண்றதுக்கு இல்ல செய்யறதுக்கான நேரமா இதை சொல்றாங்க. இந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட எனர்ஜி பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்குமா? சோ எந்த ஒரு நல்ல விஷயம் பிளான் பண்றதுக்குமே இது ஒரு சரியான நேரமா? பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்குமான அந்த நேரத்தை குறிக்குது. இந்த நேரத்துல எந்த விஷயம் பண்ணாலுமே அதற்குரிய பலன் நமக்கு முழுசா கிடைக்குமா? ஒரு முகூர்த்தம் அப்படிங்கறது 48 நிமிடங்கள். பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சரியா 2 முகூர்த்தத்துல தொடங்குது. அதாவது சூரிய உதயத்திற்கு 1:36 மணிக்கு முன்னாடி தொடங்கி 48 நிமிடங்களுக்கு முன்னாடி ஓவர் ஆகுது. நம்ம சத்குரு அவர்கள் கூட இந்த நேரத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, டே டைம நம்ம ஒரு பீரியடா கன்சிடர் பண்ற மாதிரி இரவு நேரத்தையும் அப்படி வச்சு பார்த்தா, அதாவது சூரியன் மறையிற நேரத்துல இருந்து சூரியன் உதயமாகிற அந்த பீரியட், இந்த லாஸ்ட் குவார்டர் ஆஃப் நைட் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம். அதாவது 3:00 to 3:30 to 5:30 or 6 சூரியன் உதிக்கிற நேரம் வர அப்படின்னு கூட சொல்லிடலாம். இன்னும் சில பேரு அது கிரியேட்டர்ஸ் டைம்னு சொல்றாங்க. மும்மூர்த்திகளோட வேலை ஆக்கல் காத்தல் அழித்தல். இதுல பிரம்மனோட வேலை ஆக்கல், அதாவது கிரியேட் பண்றது. அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல ஒவ்வொரு மனிதனும் பிரம்மன் மாதிரி தன்னை புதுசா கிரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். நல்ல தூக்கத்துக்கு பிறகு நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்தீங்கன்னா உங்க மைண்ட் ரொம்பவே ஆக்டிவாகவும் உங்க சென்சஸ் ரொம்பவே அலர்ட்டாவும் இருக்கும். அதனாலதான் ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு, அதுவும் போர்டு எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளை, பேரண்ட்ஸ் படிச்சது மறக்காம இருக்கணும்னா ஒழுங்கா காலையில எழுந்து படின்னு சொல்லுவாங்க. இப்போ சயின்டிபிக்கான ரீசன்ஸ்னு பார்த்தா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல சூரியனும் இருக்காது, நிலவும் இருக்காது, அது ஒரு இடைப்பட்ட காலநிலை. அந்த நேரத்துல நம்ம எழுந்தோம்னா நம்ம மனசும் அதுக்கேத்த மாதிரி எதையுமே நினைக்காத ஒரு ரிலாக்ஸ்டான தன்மையில இருக்கும். அந்த நேரத்துல நிலவுற அமைதி நம்ம மனசையும் நம்மளையுமே அமைதியாக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நம்ம சுவாசிக்கிற காத்து சுத்தமானதா இருக்கும். அதனால அந்த நேரத்துல வாக்கிங் போறதும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம இம்யூனிட்டி லெவல் ஜாஸ்தி ஆகும், எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி அந்த டைம்ல நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அண்ட் ஆல்சோ பிசிக்கலாவுமே மென்டலாவுமே ரொம்ப ஹெல்த்தியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு இப்ப பாக்கலாம். முதல் விஷயம் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போதுதான் நம்ம நம்மளே உணர்வோம். ரொம்ப அமைதியா மொத்த உலகம் தூங்கும் போது நீங்க அந்த அமைதியில மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஃபீலிங்கா இருக்கும். மெடிடேஷன் பண்ணி முடிச்சதும் நீங்க அவ்வளவு காமா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அன்னைக்கு நாளே உங்களுக்கு பாசிட்டிவா போகும். மோரோவர் மெடிடேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. விஷுவலைசேஷன் மெடிடேஷன், கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன், மந்த்ரா மெடிடேஷன். உங்க தேவையை பொறுத்து இதுல ஏதாவது ஒரு மெடிடேஷனை நீங்க ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது படிக்கிறது ஒரு கேட்கறது. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான நேரம்னு சொல்லலாம். இது ஸ்கூல் அண்ட் காலேஜ் பிள்ளைங்க படிக்க மட்டும் பர்ஃபெக்ட் டைம் இல்ல, பெரியவங்களா ஆன அப்புறமே இந்த டைம்ல படிக்கலாம். அண்ட் படிக்க மட்டும்தான் செய்யணும்னு இல்ல, நிறைய விஷயங்களை கேட்கவும் செய்யலாம். பாசிட்டிவ் விஷயங்களை கேளுங்க, மோட்டிவேஷனல் வேர்ட்ஸை கேளுங்க, நிறைய மந்திரங்களை கேட்கலாம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழியா இருக்கும். மூணாவது பர்ஃபார்மிங் பூஜா. பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது நம்ம மைண்ட பாடிய சோல பியூரிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம பிரேயர் பண்ணும்போது நம்ம கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸையும் அதிகப்படுத்தும். பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பக்கமா அதிகமா ஈர்த்து நம்ம மனசுல தெளிவையும் அமைதியையும் கொண்டு வரும். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தன்னோட குழந்தைகளோட ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டோட அம்மா அந்த பொண்ணை எப்பவுமே, எப்போ ஓன் ஹவுஸ் வாங்க போறீங்க, கடைசி வரை இப்படியே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களான்னு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அவங்க தொல்லை தாங்க முடியாம அந்த பொண்ணு அதை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த ஃப்ரெண்டு பிரம்ம முகூர்த்தம் பத்தி சொல்லி விளக்கேத்தி பூஜை பண்ணி உனக்கு வேண்டியதை கேட்டு ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க. பாத்தீங்களா அவங்க பண்ண ப்ரேயரோட எஃபெக்ட. உடனே இது ப்ரேயர் பண்ணதுனால மட்டும்தான் கிடைச்சதா, அவங்க வேற எதுவுமே பண்ணலையான்னு கேட்டா, கண்டிப்பா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையுமே அதுல சேர்த்து போட்டா மட்டும்தான் அந்த வீடை வாங்கிருக்க முடியும். அந்த பிரேயர் அவங்கள மனசளவுல ஸ்ட்ராங் பண்ணிருக்கும், பாசிட்டிவ் திங்கிங்க கொடுத்துருக்கும், எந்த வழியில போனா எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு கிளியரான தாட்ஸ் கொடுத்துருக்கும். இந்த டைம்ல காயத்ரி மந்திராவை சொல்றதுமே நிறைய பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு தோணும் குளிக்காம விளக்கேத்தி எப்படி பூஜை பண்றது அப்படின்னு. நார்மலாவே நம்ம பூஜை பண்றனால தலை குளிப்போம், அசைவம் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரிதான் இதுவுமே. முந்தின நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க இல்ல சுத்தப்பத்தாம இல்லாம இருந்திருந்தீங்கன்னா, அந்த நினைப்பு நெக்ஸ்ட் டே நீங்க பிரம்ம முகூர்த்தம் அப்ப எழுந்து பூஜை பண்ணும்போது உங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும். சோ உங்களால ஒரு ரிலாக்ஸ்டா பூஜை பண்ண முடியாது, கான்சென்ட்ரேஷனுமே இருக்காது. அதனால கிடைக்க வேண்டிய நன்மைகள் கூட நமக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. பண்ற பூஜையை தலைக்கு குளிச்சுட்டு பண்ணலனாலுமே பரவாயில்ல, அட்லீஸ்ட் மேலுக்கு குளிச்சுட்டாவது அதை பண்ணுங்க. அடுத்து நாலாவது பிளானிங் யோர் லைஃப். எஸ், நம்ம லைஃப பிளான் பண்றது.
பிளான் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் டே பிளானிங்க லேப்டாப்ல நோட் பண்ணுவாங்க, சில பேர் ஃபோன்ல, ஒரு சிலருக்கு அதுக்குன்னு ஜேர்னல் தனியா இருக்கும். இந்த நாள் நமக்கு எப்படி போகணும்னு, இல்ல இந்த மந்த் எப்படி போகணும்னு பிளான் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னு பெண்டிங்ல வச்சிருக்கோம்னா, அது ரொம்ப நாளாவே பெண்டிங்ல இருக்குன்னா, அதை உங்க டேக்குள்ள கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா முடிச்சிடலாம். ஆக மொத்தத்துல உங்க டே எவ்வளவு ப்ரொடக்டிவா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதை அப்படியே ஃபாலோவும் பண்ணுங்க. இந்த டைம்ல பிளான் பண்றது உங்க லைஃப மேல மேல கொண்டு போகும். அடுத்து ஐந்தாவது, செல்ஃப் அனாலிசிஸ். செல்ஃப் அனாலிசிஸ் இதை ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஃபாலோ பண்றது நல்லது. உங்களை நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டா அது நீங்க பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களால அடுத்தடுத்துன்னு நிறைய லைஃப்ல அச்சீவ் பண்ணவும் முடியும், அண்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியா போகவும் முடியும். உங்களை நீங்களே இந்த டைம்ல பரிசோதிச்சு பாருங்க. லைக், உங்களுடைய முந்தின நாள் எப்படி போச்சு அதை யோசிச்சு பாருங்க. அந்த நாள்ல நீங்க எங்கெல்லாம் கோவப்பட்டீங்க, டென்ஷன் ஆனீங்க, அப்செட் ஆனீங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்லாம் எப்ப பண்ணீங்க, எது உங்களை இப்படி ரியாக்ட் பண்ண வச்சது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் நடக்காம இருக்க அந்த சிச்சுவேஷனை எப்படி கையாளுறது அப்படின்னு அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே கைட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல யார் எழுந்திருக்கணும், யார் எழுந்திருக்க கூடாதுன்னு பார்த்தா, ஹெல்தியா பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டைம்ல எழுந்திருக்கணும். பிரெக்னென்ட் லேடிஸ், சில்ட்ரன், அப்புறம் வயதானவங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இட் வில் காஸ் சிக்னஸ், ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மென்டல் ஆக்டிவிட்டியும் இந்த டைம்ல பண்ணா அது நம்ம மைண்ட் அஃபெக்ட் பண்றதும் இல்லாம நம்மளோட லைஃப் ஸ்பேனையே குறைச்சிருமா. சில பேர் பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்து கொஞ்ச நேரம் மட்டும் முழிச்சிட்டு இருந்து திரும்ப படுத்து தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த டைம்ல எழுந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்துன்னு உங்களுடைய ருட்டீனை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்ல நைட்ல நான் தூங்கல அதான் இப்ப தூக்கம் வருதுன்னா, நீங்க அப்ப பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்துக்கவே எழுந்துக்காதீங்க. நீங்க நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டீங்க அப்படின்னா மட்டுமே இதை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நீங்க பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்துட்டு திரும்ப தூங்கிட்டீங்கன்னா அது எந்த எஃபெக்டுமே தராது. சோ எதுனாலும் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்க. பணக்காரங்களா ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லா மனிதனுக்குமே இருக்கும். அதிகமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்கூல்ல நல்ல பேர் வாங்கணும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தோணும். எல்லா அம்மாக்களும் தன் ஹஸ்பண்ட், குழந்தைங்க எப்பவுமே சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேவைகள், ஆசைகள் இருக்கும். அப்படி நம்ம லைஃப்ல நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிக்க, நல்ல மாற்றத்தை கொண்டு வர நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம். நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு நல்ல டைம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். நம்மளை தேடி நிறைய வெற்றிகள் வரும், சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். ஹெல்த், வெல்த், பியூட்டி இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்ப இருக்கிற கோட்டீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு வாழ்க்கையில சாதிச்ச 90% பேரு அதிகாலையில எழுந்தவங்கள தான் இருப்பாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுமே வாழ்க்கையில நினைச்சதை கண்டிப்பா சாதிக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிக்கலாம். என் சிஸ்டர் கூட படிச்ச பொண்ணு கிட்ட எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் சுகர் இருக்கிறதா ரிப்போர்ட்ல வந்திருக்கு. சோ அதுக்காக மருந்து மாத்திரை எடுத்து அவங்க ரொம்ப டயர்டாவே ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும், எங்க அப்பாக்கும் சுகர் தான், கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது, டாக்டர்ஸ் ரொம்ப வார்ன் பண்ணாங்க, பயமுறுத்துனாங்க, பட் எங்க அப்பா கொஞ்சம் போல்டான ஆளு, ஸ்ட்ராங்கான ஆளு. சோ இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சும்மா உட்காராம மார்னிங் 5:00 எழுந்து ரெடி ஆகி நடக்க போயிடுவாங்க. சூரியன் உதிக்கிற வரைக்குமே வாக் ரெஸ்ட்னு பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் உதிக்கிற டைம்ல அந்த ரேஸ் டிரெக்டா அவங்க மேல படுற மாதிரி கண்டினியூஸா நடந்துகிட்டே இருப்பாங்க. இதை தினமுமே மிஸ் பண்ணாம பண்ணுவாங்க. 6 months கழிச்சு அவங்களுக்கு செக்அப் பண்ணப்போ சுகர் நல்லா கண்ட்ரோலா இருந்தது. ஆக்சுவலி டாக்டர்ஸ் அவருக்கு சுகரே இல்லைன்னு ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க. சோ உங்க பேரண்ட்ஸையுமே இதை ட்ரை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நோட் பண்றது அவரோட கான்பிடன்ஸ். சுகர்னு தெரிஞ்சதும் துவண்டு போகாம அவர் இயற்கையா நம்மளால சரி பண்ணிட முடியும்னு நம்பி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து வாக்கிங் போய் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டாரு. சோ அவருக்கு வேண்டியதை தாட்ஸ்லயும் செயல்லையும் அவரு கொண்டு வந்து தனக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ணிக்கிட்டாரு. எதையுமே உடனே அடைஞ்சிட முடியாது, அதை அடையறதுக்கான வழியை நம்ம தேடணும், அதை செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தும் போது, அதுவும் அதை நம்ம முழு மனசோட பண்ணும் போது, அந்த இயற்கையும் நமக்கு உதவி பண்ணி துணையாவே வரும். இதே மாதிரி நீங்களும் இந்த நேரத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தி பல நன்மைகள், வெற்றிகள், ஆரோக்கியத்தை, சிறந்த செல்வங்கள் போன்ற பல விஷயங்களை பெற்று உங்க லைஃப சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணுங்க. இதெல்லாம் அடையறதுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா, உங்கள யாராவது பிரம்ம முகூர்த்த டைமை யூஸ் பண்ணி நன்மைகள் அடைஞ்சிருந்தா கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பியாண்ட் ஆர்டினரி, அப்புறம் பாடி&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.